புதிகையின் அன்பிற்கினிய நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்றாட வாழ்வில் ஆரோக்கியம், இது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை ஹலோ உங்களுடைய நிகழ்ச்சியிலே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நமக்கு ஒரு விழிப்புணர்வை தருவதுதான். அதாவது நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மனதையும் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உடல் உறுப்புகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விழிப்புணர்வு நமக்கு கிடைத்துவிட்டால் வருமுன் தடுப்பதற்கும் வராமல் அதனை செய்வதற்கும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம உடம்பை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கு நாம் பேச போகிற தலைப்பு வந்து பருவ காலத்தில் ஏற்படுகின்ற சுவாச பிரச்சனைகள். சுவாசம் என்பது தான் ரொம்ப முக்கியம். அதாவது தூங்குகிற போது வாங்குகிற மூச்சு போனாலும் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வயதான காலத்தில் முதுமையிலும் முதுமையில் வந்து நிறைய வந்து மரணங்களே வந்து சுவாச கோளாறுகளால் தான், சுவாச இதுதான் வந்து நிறைய இன்னைக்கு வந்துட்டுருக்கு. இந்த சுவாசம் நமக்கு சரியாக இருந்து விட்டால் நமக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லா இடங்களிலுமே நாம் சுகமாகவே ஆரோக்கியமாகவே இருக்க முடியும். இந்த சுவாசம் என்பது நம்ம இன்டேக் பண்ணுற அந்த காற்றில் இருந்து பிராணவாயுவை எடுத்துக்கொண்டு கரியமல வாயுவை வெளியேற்றி அந்த பிராணவாயு தான் நம்முடைய உடல் முழுவதும் ஹீமோக்ளோபின் மூலமாக மூளைக்கு எல்லா இடங்களுக்கும் அந்த சுவாசம் தான் நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. இதனை குறித்த பல்வேறு விளக்கங்களையும் தகவல்களையும் நமக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நெஞ்சக நோய் மருத்துவர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி வினோத்குமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. டாக்டர் வந்து தாம்பரம் நெஞ்சக அரசு மருத்துவத்துறையில் வந்து அந்த துணை கண்காணிப்பாளராக இருக்கிறாங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். சுவாசம் நமக்கு வசத்தில் இருந்தால் இந்த வையகமே நம்முடைய வசத்துக்கு இருக்கும், நலம் நம்முடைய வசத்துக்கு இருக்கும். ரொம்ப முக்கியம் வந்து பணம் காசு வந்து செகண்டரி தான் இன்னைக்கு இருக்கிறது. அதை வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் தூய்த்தல் அரிதென்பதை போல நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருந்தால்தான் எல்லாத்தையுமே நம்மளால் அனுபவிக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும். ஆரோக்கியத்தினுடைய ரொம்ப ரொம்ப அடிப்படை அப்படின்னு சொன்னால் இந்த சுவாசம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சுவாசத்தினுடைய அமைப்பு நமக்கு எப்படி இருக்கு? அந்த சுவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏர் இருக்கு இல்லையா, நம்ம காற்றில் வந்து 21% வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் வேலை செய்வதற்கு ஆக்சிஜன் வந்து மிக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது. ஸோ அந்த ஆக்சிஜன் எப்படி நமக்கு உடம்புல போகுது அப்படிங்கிறது தான் அந்த ப்ராசஸஸ் நோன் அஸ் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஆக்சிஜன் உள்ளே போகிறதும் இந்த கெட்ட வாயு அது கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வெளியில் ஏற்படுறதும் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மூக்குலேருந்து நம்ம நுரையில் வரைக்கும் எல்லாமே வந்து முக்கியமான பங்கு பெரு வேலை செய்யுது. ஸோ அதில் அதை பற்றி நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோஸ், நம்ம நோஸ் என்னென்னா நம்ம நோஸ் வந்து மூக்கு வந்து ஒரு பெரிய ஃபில்டர் அது ஆக்சுவலி. ஸோ வர காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தூசி இருக்கும், நிறையா கிருமி இருக்கும். ஸோ இந்த மூக்கோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பெண்டாய் பெண்டாய் இருக்கும். ஸோ அதில் ரெண்டு வேலை அதுக்கு, ஒன்று வந்து வர மாசு அது அந்த மாசு ப்ளஸ் அந்த கிருமி எல்லாத்தையும் அந்த ஹேர் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த முடி எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிடும். அப்புறம் வந்து அந்த பெண்டாய் பெண்டாய் போகிறதால அதில் வர தூசி எல்லாம் அங்கேயே வந்து அப்படியே வந்து இட் வில் பி ஃபில்டர்ட் ஆஃப். இதை தவிர மூக்குக்கு இன்னொரு முக்கியமான பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஹைட்ரேட் பண்ணும். நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு வந்து கொஞ்சம் அதில் வந்து வாட்டர் வேப்பரையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு அனுப்பும். ஸோ மூக்குலேருந்து ஏர் வந்து அப்படியே வந்து கீழே வந்து நம்ம விண்ட் பைப் அதாவது ட்ரக்கியா அப்படின்னு சொல்லுவோம், அது மூலியமாக அப்படியே வந்து லங்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு டியூப் டியூபாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு டியூப் டியூபாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டியூப் வழியாக இது வந்து பிராங்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வழியாக அப்படியே போய் போய் கடைசியில் வந்து இந்த காற்று பை அதாவது ஆல்வியோலை அப்படிங்கிறத வந்து சேரும். இந்த ஆல்வியோலையில் வந்து ஏர் வந்து அதில் வந்து ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபின் பிளட்டில் இருக்கிற ஹீமோக்ளோபினில் மிக்ஸ் ஆகி ஹீமோக்ளோபின் வந்து உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் போகும். அதில் வந்து நம்ம டிஷ்யூ ஒவ்வொன்றுலேயும் ஆக்சிஜன் வந்து போய் மிக்ஸ் ஆகுது. ஸோ நம்ம டிஷ்யூ ஒவ்வொன்றும் அதாவது ஒரு ஒரு ஆர்கனும் வேலை செய்கிறதுக்கு ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ உடல் ஆரோக்கியத்தில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஆக்சிஜன் அதாவது முக்கியம், சுவாசம் எவ்வளோ முக்கியம்ங்கிறது சொல்லியிருக்கிறீங்க. நுரையீரலுக்கு போனதுக்கு பிறகு அங்கேருந்து இந்த ஹீமோக்ளோபின் வந்து அதை இன்டேக் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கரிமல வாயுவை அதுக்கு பிறகு நமக்கு வெளியேற்றுறதுங்கிற சொல்லி ஹீமோக்ளோபின் தான் பெரும்பங்கு ஆற்றுகிறது. ரத்த ஓட்டத்தை வந்து எல்லா இடத்துக்கும் அனுப்புறதுல ஹீமோக்ளோபின் தான் மிகப்பெரிய பணியாற்றுகிறது. இப்போ இந்த உடல் ஆரோக்கியத்தினுடைய முக்கிய பங்கு இந்த சுவாசம், அந்த சுவாசத்தில் என்னென்ன பணிகள் இருக்குது தொடர்ந்து? சுவாசத்தில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம சொன்ன மாதிரி இப்போ பிரெயின் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பிரெயினுக்கெல்லாம் வந்து ஒரு 4 நிமிஷம் ஆக்சிஜன் இல்லைனாலே தென் அவ்வளோதான். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ரைட் ஃப்ரம் பிரெயின் ஹார்ட் அது எல்லாத்துலேயுமே வந்து ஆக்சிஜன் வந்து
ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆக்சிஜன் தான் வந்து நம்ம இந்த சுவாச குழாய் மூலயமா உள்ளே போகுது. ஸோ இப்போ வந்து நிறைய நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெயினாக வந்து ஏர் பொல்யூஷன், இந்த பொல்யூஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்று வந்து வெஹிக்கிள்ஸு, இப்போ டூ வீலர்லாம் போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் கருப்பாயிடுது, நம்ம மூஞ்சிலெல்லாம் வந்து ஒரு கருப்பாக ஒரு லேயர் படியுது இல்லையா, ஸோ அதே தான் நம்ம சுவாசிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு பொல்யூஷன். ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன், இங்கே பார்த்தீங்கன்னாலும் பில்டிங்னு மண்ணுக்கு தோண்டி 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 அந்த மாதிரி நிறைய டஸ்ட் வருது. தேர்ட் வந்து நம்ம ஏசி, நம்ம இப்போ சென்ட்ரலைஸ்ட் ஏசியில் உட்காந்துருக்கோம், அதே மாதிரி நிறைய ஏசி வந்து அந்த ஃபில்டரை வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து அந்த நல்ல ஆக்சிஜன் கிடைக்காம நம்ம நிறைய அந்த ஏர் வந்து நிறைய தூசியோடு நம்ம வந்து உள்கொள்கிறோம். அப்போது அந்த மாதிரி ஏர் வந்து லங்ஸில் போய் படுகிறப்போ நிறைய வந்து லங்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஸோ இது வந்து மெயின் ஏர் பொல்யூஷன். இதை தவிர மற்ற நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது, நிறைய விஷயமும் லங்ஸை வந்து பாதிக்கிறதுக்கு இருக்குது. அதாவது சுவாசம் சரியில்லைன்னா உடல் ஆரோக்கியமே வந்து அங்கே பழுதாகி போகுது, என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். இல்லை என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம் டாக்டர்? இதில் என்னென்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காமனாக வந்து நம்ம மெயினாக இப்போ இந்த சீசன் எடுத்துக்கோங்க, இந்த சீசன் வந்து வின்டர் சீசன். இந்த வின்டர் சீசனில் வந்து நமக்கு என்னென்ன வரும், மெயினாக வந்து கோல்டு, அதாவது சளி பிடிக்கும் எல்லாருக்கும். அதை தவிர ஃப்ளூ, ஃப்ளூ அப்படிங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் சளி, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையாக ஃபீவர் இருக்கும், உடம்பொலி இருக்கும், அந்த மாதிரி. இப்போ இந்த இதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா, H1N1 அந்த இந்த பன்றி காய்ச்சல் அதெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளூ, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்புறம் ஆஸ்மா ஒரு சில பேருக்கு, இந்த சீசனல் ஆஸ்மா மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு, இந்த பனிக்காலத்தில் வரும். அதை தவிர வந்து ஆஸ்மா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஆஸ்மா வந்து ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிராங்கைட்டிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்மோக் ஏற்கனவே படிஞ்சிருக்கு, அது அதில் வேறு ஃபர்தராக இந்த பொல்யூஷன், இதெல்லாம் சேர்ந்து பிராங்கைட்டிஸ் வரலாம். அப்புறம் வந்து இந்த சீசனில் வந்து நிமோனியா நிறையா, இந்த வைரல் நிமோனியாஸ் எல்லாம் பார்ப்போம், பாக்டீரியல் நிமோனியாஸ், அது மாதிரி நிமோனியா அப்படிங்கிறது சளி வந்து ஃபுல்லாக ஐஸ் மாதிரி கட்டுறதுக்கு பேர் தான் நிமோனியா, நிமோனியா வரலாம். ஓகே. அது தவிர வந்து மற்ற லங்ஸ் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா டிபி, அதே மாதிரி இந்த லங் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பல்மனரி ஃபைப்ரோசிஸ், லங் கேன்சர், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஸ்மோக்கிங் அண்ட் இந்த என்விரான்டல் பொல்யூஷனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிமோனியா எடுத்துக்கிடலாம் டாக்டர். சரி, நிமோனியாவால் என்னென்ன, நிமோனியா வந்துச்சுன்னா என்ன செய்யணும், நிமோனியா எப்படி வருது, நிமோனியா ஃபர்ஸ்ட்? நிமோனியா வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து காற்று மூலியமாக பரவக்கூடிய கிருமி. இப்போ நிறைய நிமோனியா அப்படிங்கிறது இட் கேன் பி டியூ டு வைரஸால இருக்கலாம், பாக்டீரியாவில் இருக்கலாம், ஃபங்கஸால இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ இது எல்லாமே வந்து நம்ம காற்றுல இருக்கக்கூடிய கிருமிகள். ஸோ அது வந்து நம்ம சுவாசிச்சுட்டே இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ட்ரெயினில் போகிறோம், ஒரு ஏசி ட்ரெயினில் போகிறோம், ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸு, அல்ல யாரோ ஒருத்தருக்கு சளி இருந்து அவங்க வந்து இரும்பிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கிருமி காற்று மூலிமா வந்து நம்ம லங்ஸில் வந்து உட்காரும். இப்போ நம்ம இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எதிர்ப்பு சத்து நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம பாடி வந்து டேக் கேர் பண்ணிக்கும். ஆனால் சப்போஸ் நமக்கு வந்து வேறு ஏதாவது சுகர் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்கு நம்ம இம்யூனிட்டி நல்லா இல்லைங்கிறப்போ சளி வந்து கட்ட ஆரம்பிச்சிடும், அது பேர் தான் வந்து நிமோனியா. ஸோ நிமோனியா சளியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து தொடர்ந்து இரும்பிகிட்டே இருப்பாங்க, சம்டைம்ஸ் இரும்புறப்போ பிளட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து நெஞ்சு வலி இருக்கும், ஜுரம், நிறைய ஹையாக ஃபீவர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நிமோனியாஸில் வந்து வயிற்று வலி, வயிற்று போக்கு, அந்த மாதிரி கூட வரலாம். இந்த நிமோனியாவுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? நிமோனியோட சிம்டம்ஸ் வந்து மெயினாக வந்து காஃப், காஃபு, மூச்சு வாங்குறது, ஒரு சில நிமோனியாவில் வீசிங் மாதிரி கூட வரும், அப்புறம் செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி, இது எல்லாமே வந்து நிமோனியோட சிம்டம்ஸ். ஓகே, நம்முடைய சுவாச குழல் வந்து பாதிக்கப்படும் இல்லையா, சரியான வந்து நமக்கு இல்லைன்னு சொன்னால் சுவாச குழல் பாதிக்கப்படும். ஆரம்பத்தில் சுவாச குழல் எப்படி இருக்கும், பாதிக்கப்பட்டால் சுவாச குழல் எப்படி இருக்கும் டாக்டர்? ஸோ இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம மூக்குலேருந்து நம்ம காற்று வந்து அப்படியே இறங்கி இறங்கி போகுதுன்னு, அது வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த பிராங்கஸ் அப்படின்றது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எவ்வளோ பெரிய இதாக இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் இதே வந்து ஒரு நம்ம ஸ்மோக் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரினா இந்த சுவாசிக்கிற அந்த பாதை வந்து சுருங்கி, சுருங்க மட்டும் இல்லாமல் அந்த சுவாசிக்கிற பாதை ஃபுல்லாக வந்து புண்ணு புண்ணாக ஆகிடும். ஸோ அது பேர் தான் வந்து பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுலேயே டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது, இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். இன்னும் ஃபர்தராக ஸ்மோக் பண்ணி ரொம்ப இல்லை நிமோனியா அந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி ரொம்ப சிவியராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ஏர் போகிறதுக்கே வழி இல்லாமல் அதனால் வந்து ஆக்சிஜன்லாம் குறையும், மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவாக மாறிடுவாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஓகே, நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். சமையல் பிடிக்கும்னா கட்டாயமாக சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அழகாக இருக்குது சுவாசம், அந்த சுவாச குழல் வந்து. செகண்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது உள்ளே வந்து அடைச்சிருது, இந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது, குறிப்பாக வந்து ஸ்மோக்கிங் இருக்கிறதுனால ஏற்படுற பாதிப்புகளை சொன்னீங்க. தேர்டு ஸ்டேஜ்னு பார்க்கும்போது இன்னும் அதிகமாக வந்து நம்ம காற்று உள்ளே போகிறதுக்கே கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தான் உருவாக்கும், சளியும் கட்டிடும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுவாசம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவாசம் சரியில்லைனாலே எல்லா பிரச்சனையும் வந்துடும். எல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அடிப்படையே வந்து நமக்கு சுவாசமாக தான் ஆகிப்போச்சு. இப்போ நிமோனியாவை பற்றி சொன்னீங்க, அதனுடைய அறிகுறிகள் எல்லாம் சொன்னீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அதே மாதிரி சொல்லும்போது டிபி சொன்னீங்க. இந்த டிபி வந்து ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போ இன்றைக்கு ஓரளவுக்கு அதை க்யூர் பண்ணிடலாம், அதுக்குண்டான மாடர்னாக நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு, மெடிசன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த டிபியை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபியை வந்து காற்று மூலியமாக பரவக்கூடிய கிருமி தான். அந்த கிருமியோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேனோட நுண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு 100 கிருமி உட்காரலாம், அவ்வளோ சின்ன கிருமி அது. ஸோ யாரோ ஒரு டிபி பேஷண்ட் வந்து இரும்புறப்போ அவங்க ஒரு இரும்பலில் வந்து ஒரு லட்சக்கணக்கான கிருமியை வந்து வெளியிடுவாங்க, லட்சக்கணக்கில் வெளியில் வந்துடும். ஸோ ஒரு க்ளோஸ்டு ரூமில் ஒரு பேஷண்ட் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது அந்த ரூமில் என்டர் ஆகிறவங்களை வந்து அந்த கிருமி வந்து உள்ளே போயிடும். ஸோ லங்ஸில் போய் உட்காரும். இப்போ லங்ஸில் வந்து இப்போ நல்ல இம்யூனிட்டி இருக்கிற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. பட் ஒன்ஸ் வந்து நம்ம இம்யூனிட்டி ஏதோ ஒரு ரீசனால் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த லங்ஸ்லேயே வந்து அந்த கிருமி வந்து ஃபர்தராக வளர ஆரம்பித்து டிபி மாரி ஆகிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிபிலேயும் வந்து சளி வந்து ஃபுல்லாக உள்ளே கட்டும். பட் அதை விட என்ன அப்படின்னா டிபியில் வந்து லங்ஸை வந்து அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அரிச்சு அரிச்சு வந்து ஒரு கேவிட்டி கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், லங்ஸில் வந்து ஹோல்ஸ் மாதிரி விழுந்துடும். ஸோ இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி டிபி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே இரும்பல் இருந்துகிட்டே இருக்கும், மூச்சு வாங்கும். அப்புறம் ஒரு சில டைம் இரும்புறப்போ வந்து சளியில் வந்து பிளட் வரும். ஸோ பிளட் வந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாட்டில் வந்து காமனஸ்ட் காஸ் வந்து டிபி தான், அது வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ஜுரம், ஜுரம் எப்படின்னா யூஸ்வலி ஈவினிங்கில் வந்து ஃபீவர் வரும். ஜுரம் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, அது லோவாக ஒரு மத மத மதம்னு ரொம்ப ஸ்லோவாக ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெயிட் லாஸ், மெயினாக வந்து வெயிட் லாஸ் இருக்கும். அப்புறம் பசி எடுக்காது, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் டிபி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஓகே, நான் தொடர்ந்து பேசுவோம் ஒரு நேயர். ஹலோ வணக்கம், பொதிகை. ஹலோ, ஹலோ சார், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து பம்மல்ல இருந்து ராகன் பேசுறேன் சார். கேளுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. பம்மல்ல இருந்து கேளுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. டாக்டர், என் பேர் ராதா சார். ராதா, சொல்லுங்கம்மா. டாக்டர் கேட்டது ஓகே, டாக்டர் கிட்ட பேசலாமா? பேசலாம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் கேக்குறாங்க. ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா. வந்து எனக்கு வந்து இசிஜி எடுத்து பார்த்தாங்க, ஒரு நாள் 3 நாள் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வலி இருந்தது. இசிஜி எடுத்து 2 முறை எடுத்து இங்கே நான் லோக்கலில் காமித்தேன், அதுக்கப்புறமும் இன்னொரு இடத்துலையும் போய் காமித்தேன். அதில் வந்து இசிஜியில் வந்து இன்னும் 30% தான் தெரியும்னு சொல்லிட்டு எக்கோ டெஸ்ட்டும் எடுத்தேன். ஆனால் பட் வந்து லைட்டாக வேரியேஷன் இருக்கிறதுனால ஒரு ஆண்டு எடுத்துடலாமான்னு சொல்கிறாங்க. அது என்னோட இதை பார்த்துன்னு வீட்டில் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இது நான் ஆலோசனை கேட்க விரும்புறேன் சார். உங்களுக்கு ஆக்சுவலி என்ன பண்ணுதுமா, உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு? எனக்கு வந்து அதான் வந்து லைட்டா வலி இருந்தது, ரொம்ப வலின்னு சொல்ல முடியாது, அது மாதிரி 3 நாளா ஒரு மாதிரி வலி இருந்துட்டே இருந்தது. அதனால வந்து இப்போ சரி, இன்னைக்கு நீங்க பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சரி, இவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வயசு என்னம்மா உங்களுக்கு? உங்க வயசு என்ன? வயசு 59 சார். சரி, வேற சுகர் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்ல சார், சுகர் ஒண்ணும் சுகர் இல்ல, பிபி இல்ல, எல்லாம் அங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தவளே நார்மலாவே இருந்தது. அதான் ஆக்சுவலி என்னன்னா இசிஜில சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா எக்கோ பண்ணுவாங்க. இல்ல அப்படின்றாரு அவர், அங்க டியூட்டி டாக்டர் பார்த்தாரு அவரும் ஒண்ணும் இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் பெரிய டாக்டர் பார்த்தாரு, அவர் வந்து ஒண்ணும் இல்ல, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் லைட்டா அந்த இது இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு ஆஞ்சு வேணா எடுத்துலாம், ஆனா அது பயப்படுற மாதிரி இல்ல, நீங்க ஒரு மருந்து மாத்திரை டேப்லெட் எழுதி கொடுத்தாரு, நீங்க வீட்டுல கலந்து பேசிட்டு வாங்கினாரு. சரி நம்ம கொஞ்சம் பணம்லாம் தயார் பண்ணிட்டு நான் வரணும், அதுக்குள்ள இந்த நிகழ்ச்சியில பாத்தோம்னா உங்கள்ட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு. அதான் இது ஆக்சுவலி என்ன, ரெண்டு வழியா இதை வந்து இது பண்ணலாம், ஹார்ட் ப்ராப்ளம் ஆக்சுவலி இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. பட் அதில் என்னன்னா நம்ம ஆக்சுவலி சப்போஸ் இசிஜியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, இல்லை எக்கோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம வந்து ஆன்ஜியோ யூஸ்வலி பண்ணுவோம். சப்போஸ் இசிஜி நார்மலாக இருக்கு, எக்கோவும் நார்மலாக இருக்கு, பட் பேஷண்ட் வந்து சப்போஸ் இந்த மாதிரி நெஞ்சு வலி சொல்லிட்டே இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரெட்மில்னு சொல்லி ஒரு டெஸ்ட் ஒன்று எடுப்போம். அந்த ட்ரெட்மில் மாதிரி பண்ணிட்டு அந்த ட்ரெட்மில்லையும் ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னா தென் ஆன்ஜியோ மாதிரி பண்ணலாம்.
இவங்க வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஸ்டான்லி இல்லை சென்னை எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாத்துலேயுமே இந்த டெஸ்டிங் இருக்கு. ஆங்கிள் டெஸ்டிங் எல்லாமே பண்றாங்க, அங்கேயே பண்ணிடலாம் நீங்க. ஓகே ஓகே, நிறைய டாக்டர்ஸ் இங்கே ஆக்சுவலி ஃப்ரீயாவே பண்றாங்க, கவர்மெண்ட்ல வந்து ஃப்ரீயா பண்றாங்க. இதுக்காக வந்து டிலே பண்ணாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அணுகிறது பெட்டர். ரொம்ப நல்லது. ஓகே ஓகே, இங்கே நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கார்டியாலஜிஸ்ட் வந்து நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இது நெக்ஸ்ட் இப்போ டிபிக்கு அடுத்த டிபியினுடைய கண்டினியூட்டி இன்னும் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள், இந்த டிபியை பற்றி இன்னும் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ டிபி என்னன்னா, இப்போ ஒரு எப்போ சஸ்பெக்ட் பண்ணுவோன்னா, ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஃபீவர் இருக்குது, ரெண்டு வாரத்துக்கு மேலே இரும்பல் இருக்குது, இல்லை இரும்பலில் ஏதாவது சளியில் வந்து ரத்தம் வந்தது அப்படின்னா நம்ம வந்து டிபி சஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டிபிக்கான டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட்டில் எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. யூஸ்வலி மெயினாக வந்து சளி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சளி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுக்க சொல்லுவோம். அந்த சளியில் வந்து கிருமி தெரிஞ்சதுன்னா அதை வந்து ட்ரீட் பண்ணுவோம். அது தவிர வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரேலையுமே வந்து டிபி வந்து பிக்கப் பண்ணலாம். ஸோ இப்போ டிபிக்கான வைத்தியம் வந்து கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாவே ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஃப்ரீயாக கிடைக்குது. இப்போ என்ன வேற என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது டிபியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா வந்து இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ட்ரக் ரெசிஸ்டன்ட்னா ட்ரீட்மெண்ட் சரியாக எடுக்காதவங்களுக்கு வந்து அந்த கிருமி வந்து மருந்துக்கு கேட்காத கிருமியாக மாறிடும். அது எப்போ ஆகும் அப்படின்னா, நம்ம சரியாக மாத்திரை சாப்பிடல அப்படின்னா அந்தமாரி ஆகும். ஸோ டிபி பொறுத்த வரைக்கும் முதல் டைம் வந்து கரெக்டாக மாத்திரை சாப்பிடணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு வாரம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இல்லை ரெண்டு மாதம் மாத்திரை சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு உடனே வந்து எனக்கு நல்லா ஆயிடுச்சு, ஏன்னா இதுக்கு மேலே நான் மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதால தான் வந்து இந்த மாதிரி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபின்னு ப்ராப்ளம்ஸ் வருது. அதுக்கு வந்து ஃபுல்லாக மெடிசன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்ல வந்து ஃபுல்லாக மெடிசன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ கரெக்டாக மாத்திரை சாப்பிடணும், அதுதான் மெயின் இம்பார்ட் திங் டிபியில். இல்லை, தாம்பரத்தில் இதுக்குன்னே ஒரு தனியான மருத்துவமனை, அரசு நஞ்சக மருத்துவமனைன்னு இருக்குது, அதில் தான் நீங்கள் துணை கண்காணிப்பாளராக இருக்கிறீங்க. இந்த டிபியினுடைய டேக் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ காலம் எடுக்க வேண்டியது, ஒரு நேரம் அட்டன் பண்ணிட்டு நம்ம பேசுவோம். ஹலோ, வணக்கம், பொதிகை. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கரடிக்கோம் சார். ஆ கேளுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க, டாக்டர் பதில் சொல்றேன். கடைத்துல இருந்து பேசுறேன் சார். கேளுங்கம்மா. இது மாதிரி எங்க வீட்டுக்காரர் வந்து பன்னீர்செல்வம் அவர் பேரு, அவர் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி விழுந்துட்டாரு, ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கு வந்து மூக்கு கொஞ்சம் தரையில போய் இடிச்சு அதுல இருந்து வந்து அப்படியே கோல்டு ஆகுது, அடிக்கடி கோல்டு சளி பிடிக்குது, ஜுரம், தலைவலி தலைவலி தலைவலின்னு அடிக்கடி. அது ஸ்கேன் எடுத்து பெரிய ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அப்பயும் சரியாவலங்க சார். அதனால வந்து இப்போ வந்து இந்த டிவி மூலத்துல பார்த்து சரியான நம்பர் போட்டு கேட்டோம் சார், உங்க என்ன அதனுடைய விவரம் சொல்லுவீங்கன்னு. ஓகே ஓகே. இது வந்து ஆக்சுவலி இவங்க சொல்ற ப்ராப்ளம் வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம், மூக்கில் அடிப்பட்டதால. என்னன்னா இந்த சைனஸ் வந்து அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதுல இருந்து ஒரு ஹோல் இருக்கும், அதுல இருந்து சளி அப்படியே வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு அடிப்பட்டதால என்ன ஆகும்னா, இந்த சளி வந்து உள்ளே தேங்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பொல்யூஷன், இந்த ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனா இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஒன்று அதுக்கு வந்து மெடிசன்ஸ்லேயே கிளியர் பண்ண முடிஞ்சால் மெடிசன்ஸில் கிளியர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு சில டைம் வந்து சர்ஜரி மாதிரி பண்ணி கூட நம்ம கிளியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பட் எக்ஸ்ரே இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். விழுப்புரத்துலேயும் அரசு மருத்துவமனை, அங்கே மருத்துவமனை இருக்குது, அங்கே முடியம்பாக்கம்ல இருக்குது, அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த டிபியினுடைய ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாளைக்கு எடுக்க வேண்டியது? அந்த டிபி வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த மாத்திரை கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா 6 மாதத்தில் வந்து குணப்படுத்திடலாம். இதே வந்து செகண்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து சரியாக மாத்திரை எடுக்கல, ஒரு சில பேருக்கு வந்து இல்லை சுகர் இருக்குது அப்படின்னா ரிலாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சியோ 3 இயர்ஸ் கழிச்சியோ திருப்பி செகண்ட் டைம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரவங்களுக்கு வந்து ஒரு 8 மந்த்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் அதில் வந்து டேப்லெட் மட்டும் கொடுப்போம். இந்த செகண்ட் டைம் வந்து ரிலாப்ஸ் அந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து ஒரு 8 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட், அதில் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸும் சேர்த்து வந்து கொடுப்போம். அந்த காலத்தில் இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்னு இன்ஜெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்னமும் அந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம், அது வந்து ரொம்ப ஒரு 2 மந்த்ஸ் மாதிரி கொடுப்போம். ஸோ மொத்தமாக ஒரு 8 மாதத்துக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இதே வந்து இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து மினிமம் 2 இயர்ஸ் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்காவது இன்ஜெக்ஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அது ஓகே. டிபிலையும் நிறைய வகைகள், நிறைய வகைகள் இருக்கு. என்னென்ன வகைகள் ஒவ்வொன்றா சொல்லுங்க டாக்டர். அதுதான் காமனஸ்ட் வந்து ட்ரக் சென்சிட்டிவ் டிபி, ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி. ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படிங்கிறது வந்து, ஸோ இது வந்து இந்த எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நிமோனியா சளின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதனோட எக்ஸ்ரே இது. அதே மாதிரி இந்த எக்ஸ்ரே வந்து டிபியோட எக்ஸ்ரே தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அது ஃபுல்லாக அந்த ஹோல்ஸ் மாதிரி ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது தெரியுது, இதில் வந்து லங்ஸ்ல வந்து அப்படியே ஒரு ஹோல் ஆகிருக்கு.
அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக சளி கட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் டிபி அப்படிங்கிறது. சரி சரி சரி. அப்போ அந்த மாதிரி இதாகும் போது உங்களுக்கு சுவாசிக்கிறது ப்ராப்ளம், சுவாசிக்கிறது ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு சளி வந்துட்டே இருக்கும், ஜுரம் வந்துட்டே இருக்கும், பசி இருக்காது. ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர் ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ ஹலோ சார், என் பேர் ஹேமலதா. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. டாக்டர் சைட பேசணும். வணக்கம், சொல்லுங்க. தான் பேசிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. என்ன சொன்னாங்க, வீங்கிடும் அப்படின்ட்டு இந்த வீசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மெயினா இந்த நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி பொல்யூஷன் இதனால வருது. இப்ப சில்ட்ரன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சில்ட்ரனுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து ஃபுல்லா டெவலப் ஆயிருக்காரு. பர்த்தப்போ வந்து அவங்களோட எதிர்ப்பு சத்து வந்து ஃபுல்லா இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஜென்ரலி ஒரு 7 வயசு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு 50% ஆவது டெவலப் ஆகும். ஒரு 14-15 இயர்ஸ்ல வந்து ஃபுல்லா அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆயிருக்கும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு 14-15 இயர்ஸ் வரைக்கும் வீசிங் வரது வந்து சகஜம். ஒரு வருஷத்துல வந்து ஒரு 6 டைம்ல இருந்து 8 டைம் வரைக்கும் வீசிங் வந்தா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. அது வந்து யூஸ்வலி இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3-6 மந்த்ஸ் கொடுப்போம், அதில் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இது மாதிரி லைஃப் லாங்காக கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி க்ரோத்லேயோ இதுலேயோ யூஸ்வலி சில்ட்ரனுக்கு வந்து ப்ராப்ளம் வரதில்லை. ஸோ சில்ட்ரனில் வீசிங் அப்போ எப்போ வரும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து ஃபேமிலி ஜெனட்டிக்காக வரும். ஒரு அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம என்ன மெயினாக பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்கூல்லேருந்தெல்லாம் குழந்தைங்க வந்த உடனே வந்து நல்லா வந்து குளிப்பாட்டுறது. ஏன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 குழந்தைங்க இருப்பாங்க, 30 குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து ஒவ்வொரு இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு சைல்டுக்கிட்டையும் யாரோ ஒரு சில்ட்ரன் கிட்ட இன்ஃபெக்ஷன் இருக்கும், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இந்த குழந்தைக்கு வரும். ஸோ நம்ம வந்து ஸ்கூல்லேருந்து குழந்தை வந்த உடனே நல்லா குளிப்பாட்டணும், அது வந்து முக்கியம். அதே மாதிரி குளிர்ச்சியான பண்டங்களை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து சாக்லேட்ஸு இந்த மாதிரி ஸ்வீட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஐஸ்கிரீம் ஒரு 80-90% சரி, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு 80-90% வந்து ஏசி தான். ஏசியிலே அந்த சம்மர் சீசன் வந்தாச்சுன்னா ஏசியிலேனா இருக்க முடியாது சென்னையை பொறுத்த மட்டும். அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அந்த ஏசியில் இருக்கவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் டாக்டர்? அந்த ஏசி ஆக்சுவலி என்னென்னா, அந்த மெயினாக அந்த ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணணும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு 3 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ மெயினாக வந்து அந்த ஏசி ஃபில்டரை வந்து நமக்கு ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சேஃபாக தான் இருக்கும். என்னன்னா, அந்த ஃபில்டர்ல வந்து நிறைய டஸ்ட் வந்து சர்க்குலேட் ஆகும். ரெண்டாவது, அந்த ஏசிலேயே சில கிருமி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த லீஜன் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிருமி சொல்லுவோம், அதெல்லாம் வந்து நிமோனியா மாதிரி வரும். அதெல்லாம் வந்து ஏசிலேயே வந்து வளரக்கூடிய கிருமி. ஸோ அதுக்காக இந்த ஃபில்டரை மட்டும் நம்ம ரெகுலரா கிளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு இது. ஓகே ஓகே ஓகே, நேர் அட்டன் பண்ணி. ஹலோ வணக்கம் பொதிகை. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ராமகிருஷ்ணன், திருநின்றவோ. கேளுங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க. சார், எனக்கு 97-98 ரெண்டு வருஷம் வந்து ரிட்டையர் ஆகி அந்த போனப்போ மெட்ராஸுக்கு போனப்போ அந்த கூவம் ரீவர் இருக்கு இல்லையா, அதை தாண்டி பஸ் ஸ்டாப் போகும்போது அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜியா இருந்தது. அது கொஞ்சம் பொறுத்து என்ன போச்சு, ஒரு 97-98 99-2000 அது ஒரு அலர்ஜியா மாறி திடீர்னு எப்பாவது ரெண்டு இருமல் வருது, மூக்கில் அப்படியே தனித்தனியா ஊத்துது. சில சமயத்துல 15 மினிட்ஸ் இருக்கு, சில சமயத்துல ஒரு 3 hours, 4 hours, 6 hours இருக்கு. என்னெல்லாமோ மெடிசன் ட்ரை பண்ண இத்தனை வருஷமா அது ஒண்ணுமே பிரச்சனை தீர மாட்டேங்குது. ஆனா இந்த செட்டிசைன் ஒரு டேப்லெட் ஒண்ணு கொடுக்கறாங்க மிலிட்டரியில, அந்த ஆஸ்பத்திரியில, அது போட்டாக்க இட் கம்ஸ் அண்டர் கண்ட்ரோல். அது நீத்தினா ஒரு நான் டெய்லி சாப்பிடுறது இல்லை, அது சாப்பிட்டா பிக்மெண்டேஷன் இந்த ஸ்கின்ல எல்லாம் ட்ரபுள் வரும்னு சொல்றதுனால அது ரொம்ப பிரச்சனைன்னா அன்னைக்கு மாத்திரம் போடுறேன், நிறுத்திடுறேன்.
அதுக்கு வந்து ஏதாவது பர்மனன்ட் கியூர் இருக்கா டாக்டர்? இது வந்து இவர் சொல்றது வந்து அலர்ஜிக் சைனசைட்டிஸ். இவரோட மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ். இப்போ சென்னையில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்கே பொல்யூஷன் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அந்த ஏர் பொல்யூஷனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதில் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரீட்மெண்ட், ட்ரீட்மெண்ட்டோட முக்கியம் வந்து ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது இவரெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெளியில் ரோட்லலாம் போகிறப்போ ஒரு மாஸ்க் மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ நிறைய பேர் டூ வீலர்லாம் போகிறாங்க, டூ வீலரில் போகிறப்போ அந்த கை காலெல்லாம் கருப்பாயிடுது, நம்ம அதையே சுவாசிக்கிறோம். அதே வந்து ஒரு மாஸ்க் மட்டும் போட்டாலே நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துடும். சும்மா ஒரு இல்லைன்னா ஒரு கர்ச்சிஃப் மாதிரி கட்டினா கூட போதும், அது பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரலைஸ்ட் ஏசியிலலாம் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, இந்த ஐடி பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே போயிட்டு ஏசியில் போய் உட்காந்துப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம இந்த கோல்டு ஐட்டம்ஸு, ஸ்வீட்ஸு, அதே மாதிரி வீசிங், ஒரு சைனஸ் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வீசிங்கும் சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி வீசிங் இருந்ததுன்னா கொஞ்சம் சீ ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாலே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இவரை பொறுத்தவரைக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து மெயினாக நம்ம வந்து ஈஸ்னோஃபிலியா இருக்காங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் ஈஸ்னோஃபிலியா இருக்குது அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஈஸ்னோஃபிலியா இல்லை அப்படின்னா அது இந்த மாதிரி அலர்ஜிக்கு வந்து சில நேசல் ஸ்ப்ரேஸ் மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சாலே இது வந்து கிளியர் பண்ணிடலாம். அது கூட ஒன்றும் லைஃப் லாங்காக யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை. நம்ம யூஸ்வலி இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து ஒரு 6-8 வாரம் வரைக்கும் கொடுப்போம், அதுக்குள்ளே வந்து இது கிளியர் ஆகிடும். இந்த செட்ரிசன் வந்து பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹார்ம்லெஸ் ட்ரக் தான், பட் எந்த மெடிசனுமே வந்து லைஃப் லாங் எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். இன்னைக்காவது சிம்டம்ஸ் இருக்கிற அன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்க. இப்போ நேயர்களே, ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். ஒரு அழைப்பாளர், ஹலோ வணக்கம் பொதிகை. ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் என் பேர் சாதிக், கோலாவரத்துல இருந்து பேசுறேன். கேளுங்க சார். சார், அது எனக்கு வந்து அடிக்கடி வந்து இப்ப கோல்ட் ஆகி சளி கட்டிடுது உள்ள. அது என்ன ஆகுதுனாக்கா, அந்த சளி வந்து ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சளா கட்டிட்டு வருது சளி தும்பும் போது. சொல்லுங்க. அது வந்து என்ன ஆகுதுனாக்கா, அது வெளியிலயும் வர மாட்டேங்குது, உள்ளயும் தங்கிட்டு ரொம்ப தொந்தரவா இருக்கு. அது என்ன ஆகுதுனா, ஒரு ஒரு வாரம் பொறுத்து ஒரு மாதிரி அந்த மஞ்சள் கலர் போய் கொஞ்சம் வெள்ளையாகி ரொம்ப கஷ்டப்பட்டு மூக்கு சிந்தி வெளியில எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. இது எதனால ஆகுது, பனினால ஆகுதா இல்ல அலர்ஜினால ஆகுதான்னு எனக்கு தெரியல. இதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம், என்ன மாதிரி மெடிசன் சாப்பிடலாம்? ஓகே, அது இது வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி மாஸ்க் கட்டுறது இதெல்லாம் பண்ணாலே வந்து பாதி வந்து ப்ராப்ளம் செட்டில் ஆகிடும். பட் சளி வந்து மஞ்சளாக இருக்குது அப்படின்னா வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அலர்ஜி சளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்வலி வெள்ளை கலராக இருக்கும், ஒரு இதாக இருக்காது. பட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறப்போ சளி வந்து மஞ்சளாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சளிக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைனஸ் எக்ஸ்ரேவும் ஒரு செஸ்ட் எக்ஸ்ரேவும் எடுக்கணும். அதே மாதிரி சளி டெஸ்ட்டு கொடுக்கலாம். என்ன கிருமியால் இவருக்கு வந்து யூஸ்வலி இது வந்து அடிக்கடி வரவங்களுக்கு பண்ணுவோம். இந்த ஏதோ ஒரு டைம் வருதுன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 5-7 days கொடுப்போம், அதுலேயே கிளியர் ஆகிடும். பட் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து இப்போ அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது சளி அப்படின்னா என்ன கிருமி இருக்குது, அது எந்த மருந்துக்கு கேட்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு சளி டெஸ்ட் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்க இவருக்கு. ஓகே, ஆனால் இவர் பல்லாவரத்தில் தான் இருக்கார், பக்கத்தில் தான். பக்கத்தில் தாம்பரம், அங்கேயே வாங்க, அங்கே கூட பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டாக்டர் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆஸ்மா. ஆஸ்மா வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த வின்டர் சீசனில் வந்து ஆஸ்மா இருக்கவங்க ரொம்ப அவஸ்தப்படுவாங்க, அது எதனால டாக்டர்? வின்டர் சீசனில் வந்து ஆக்சுவலி பொல்யூஷன் லெவல்ஸுமே வந்து ரொம்ப ஹை ஆகிடும். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்க இல்லையா, இப்போ டெல்லி இது மாதிரி நிறைய பிளேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த பனி ப்ளஸ் அந்த பொல்யூஷன் எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்மாக் மாதிரி வரும். ஸோ அதனால வந்து ஆஸ்மா வந்து ஒரு சில பேருக்கு ஜாஸ்தியாகும். அதே மாதிரி சீசனல் சேஞ்சஸ் இருக்கும் ஆஸ்மாவில். ஒரு சில பேருக்கு வந்து சம்மரில் மட்டும் வரும், ஒரு சில பேரில் வந்து வின்டருக்கு மட்டும் வரும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம லைஃப் ஸ்டைலில் அதுக்கு வந்தபடி மாற்றிக்கணும். அதுக்கு என்ன சிம்டம்ஸ் ஆஸ்மான, என்ன சிம்டம்ஸ்? ஆஸ்மாங்கிறதுக்கு வந்து 3 types ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து தொடர்ந்து இருமல், ட்ரை காஃப் மாதிரி வந்துட்டே இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வீசிங், அதாவது ஏதாவது ஒரு பூனை சவுண்டு மாதிரி வரும், லங்ஸில் வந்து ஒரு ப்ரீத் பண்ணுறப்போ ஒரு பூனை சவுண்ட் மாதிரி கத்துற மாதிரி கேட்கும், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா ஒரு சில பேருக்கு வந்து செஸ்ட் வந்து டைட்டாக இருக்கும், ஏதோ ஒன்று இடுக்கி பிடிக்கிற மாதிரி என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம் ஆஸ்மாவில். ஓகே, ஒரு நேயர் அதுக்கு அடுத்து பேசுவோம். ஹலோ வணக்கம் பொதிகை. ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
வணக்கம் சார், என் பேர் அமுதா, நான் சென்னை சைதாப்பேட்டை இருந்து கால் பண்ணிருக்கேன். கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. வணக்கம். என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா 5 வருஷமா வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அவர் ஏஞ்சல்ல வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அது யூஸ் பண்ணா ரொம்ப டயர்ட் ஆயிடாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு. வீசிங் ரொம்ப பத்தி மூச்சை ரொம்ப விட முடியல, அது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. 5 வருஷமா டாக்டர்க்கு போனதுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. ஹிமாலயா அந்த இது போனோம், அது எடுத்துக்கிட்டோம். இருக்கிறதாவது என்ன பயிற்சி செய்ய நல்லா இருக்கும் டாக்டர்? ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப ஆஸ்மா வந்து ஜென்ரலி ஆஸ்மா அப்படின்னா இந்த இன்னையில சொல்ல கரெக்டான ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து இன்னையில சொல்ல வந்து நிறைய பேர் வந்து சரியா யூஸ் பண்றது இல்ல. இந்த மாதிரிதான் இருக்கும். இன்னையில அப்படிங்கிறது ப்ராப்பரா ஷேக் பண்ணி இது மாதிரி ப்ராப்பரா யூஸ் பண்றவங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பட் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வயசானவங்களுக்கு வந்து பல்லு சரியா இருக்காது
மெயினா அதான் வந்து ப்ராப்ளமா இருக்கும். நாங்க நிறைய பேஷன்ஸ் நாங்க பாக்குறது ஆஸ்மா கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கறப்போ அவங்களுக்கு வந்து இன்னேலஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்போ சிம்டம்ஸ் வருதோ அப்ப மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலி இன்னேலஸ் ஒரு 3 to 6 months மாதிரி ஃபுல்லா எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா வந்து கண்ட்ரோல் வந்துடும். அவர் இன்ஹேல் யூஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து மறுபடியும் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அது அந்த டெக்னிக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது இந்த இந்த டிவைஸ் வந்து சூட் ஆகுதான்னு வந்து பார்க்கணும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த டிவைஸ் சூட் ஆகாது. அப்போ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து சில இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் இன்ஹேலர்ஸ்னு வச்சிருக்கோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி வேற சில பேருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரோட்டா ஹேலர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிவைசஸ் வச்சிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டிவைசஸ் இருக்கு. அது எந்த டிவைஸ் வந்து இவருக்கு சூட் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு அது வந்து இது பண்ணும். அதே மாதிரி மற்றபடி ஒரு சில பேருக்கு ஆஸ்மா கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஈஸ்னோஃபிலியா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தாலும் கூட இந்த அது வந்து கார்டியாக் ஆஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கார்டியாக் ஆஸ்மா அப்படிங்கிறது வந்து சப்போஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரீனல் ஆஸ்மா இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருந்தா இருக்கும். அது மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணிட்டு டிசைட் பண்ணணும். ஒரு நேயர், ஹலோ வணக்கம், பொதிகை, ஹலோ வணக்கம், பொதிகை உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மயிலாடுதுறையில இருந்து ஹேமா பேசுறேன் டாக்டர். கேளுங்கம்மா. ஹலோ, உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு கேளுங்க, டாக்டர் தான் பதில் சொல்வாங்க, டாக்டர் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர், எங்க அப்பாவுக்கு வந்து 79 இயர்ஸ் ஆகுது. சரி, ஹலோ சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தஞ்சாவூர்ல வந்து டாக்டர் மணிமாறன் டாக்டர்கிட்ட வந்து அவங்க லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க கிட்டதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து அவங்களுக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். பட் இப்ப டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறதுனால நார்மலா இருக்கிறாங்க. ஆனா காலையில எழுந்திருக்கும் போது சுவாச நாசியில வந்து சளி வந்து அப்படியே கெட்டியா அடைச்சிக்குது. காரி துப்புனாங்கன்னா அப்படியே உருண்டையா பலிங்கி மாதிரி வருது. அது தரையில துப்பும் போது தரையில போய் ஒட்டிக்குது. இது அவங்களுக்கு அடிக்கடி இந்த சளி ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. அது கியூர் ஆகவே இல்லை. இது என்ன பண்ணலாம் டாக்டர்? இது இது பேர் வந்து போஸ்ட் நேசல் ட்ரிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து சைனஸோட சேர்ந்தது. ஸோ யூஸ்வலி என்னன்னா இந்த சைனஸ் வந்து நைட் ஃபுல்லாக வந்து சைனஸில் சளி சேர்ந்துக்கும். அப்புறம் படுக்கிறப்ப வந்து சளி வந்து தொண்டையில் அப்படியே இறங்கும். இது வந்து சைனஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இது. ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து த்ரோட் கார்கிளிங் பண்ணால் போதும். வெந்நீரில் உப்பு போட்டு நல்லா கொப்பளிப்பாங்க இல்லையா, அது மார்னிங் அண்ட் நைட்டு கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு அப்பப்போ கொஞ்சம் வெந்நீர் குடிச்சாலே இவரோட ப்ராப்ளம் வந்து செட்டில் ஆகிடும். அது தவிர வந்து நீங்கள் உங்கள் டாக்டரை கேளுங்க, சில மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு சளி கரைக்கிறதுக்குன்னு சில மெடிசன்ஸ் இருக்குது, அதை எடுத்தாலும் ஹெல்ப் பண்ணுங்க. அது ஓகே. அதுக்கடுத்து இந்த ஆஸ்மாக்கு அடுத்து இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து இந்த லங்ஸ். லங்ஸ் வந்து ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற லங்ஸில் வந்து அந்த ஸ்கார் மாதிரி விழுந்த உடனே அதுக்கு ஒரு அந்த நோய்க்கு ஒரு புது பேராக நீங்கள் தான் சொல்லணும், ஐஎல்டின்னு சொல்கிறாங்க. இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ். அது வந்துருச்சுன்னா அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அது வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுற, அதுக்கு மெடிசன்ஸ் இருக்கா இல்லையா டாக்டர்? அந்த இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 200 நோய் இருக்குது. அதுலேயே 200 வகை இருக்குது. அதில் காமனஸ்ட் வந்து இடியோபதிக் பல்மனரி ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இடியோபதிக் அப்படின்னா என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து லங்ஸில் வந்து சின்ன சின்னதாக தழும்பாகும். அது வந்து மெயினாக வந்து ஒரு சில பேர் இந்த இந்த மைனிங்கில் வேலை செய்வாங்க, இல்லைன்னா இந்த கல் உடைக்கிறதுல வேலை செய்வாங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சில வேலையால் வரலாம். இந்த மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு வரும். ஸோ இதில் என்ன ஆகும்னா லங்ஸில் தழும்பு ஃபார்ம் ஆகிறதால அந்த ஆக்சிஜன் வந்து போக முடியாது உள்ளே. இப்போ நமக்கு வந்து இந்த ஏற்கனவே இந்த பார்த்தோம் இல்லையா, இந்த காற்று பையிலேருந்து ஆக்சிஜன் வந்து அப்படியே வந்து பிளட்டில் போய் மிக்ஸ் ஆகும். ஸோ அங்கே வந்து ஒரு தடை மாதிரி ஏற்பட்டு இந்த ஆக்சிஜன் வந்து உள்ளே போக முடியாது.
ஸோ இதுதான் வந்து பல்மனரி ஃபைப்ரோசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸர்ஷனல் டிஸ்னியா, எக்ஸர்ஷனல் டிஸ்னியா அப்படின்னா அவங்க வேலை செய்கிறப்போ கொஞ்சம் வந்து மூச்சு திணறல் மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ நம்ம சும்மா உட்காந்துருக்கப்போ ஒன்றும் தெரியாது, பட் கொஞ்சம் தூரம் நடந்தாங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் வந்து மூச்சு திணறல் அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அதேமாதிரி ஒரு சில பேருக்கு வந்து தொடர்ச்சியாக இருமல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 80 பீப்புளுக்கு வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும், பட் ஒரு 20 பேருக்கு வந்து அப்படியே ப்ராக்ரஸ் ஆகிட்டே போவோம், டெவலப் ஆகும், டெவலப் ஆகலாம். அந்த 20 பேருக்கு வந்து நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் மாதிரி வைப்போம், இந்த மாதிரி சில ஸ்டீராய்ட்ஸ் மாதிரியோ இல்லை வேறு சில மாத்திரெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொடுத்துட்டு ட்ரீட் பண்ணுவோங்க. ஓகே, ஒரு நேயர் அட்டன் பண்ணிட்டு தொடர்ந்துருக்கோம். ஹலோ வணக்கம், பொதிகை. ஆ சொல்லுங்க சார், நான் பதில் சொல்றேன். பல்மலா. ஆ நீங்க தான் கேள்வி கேட்கணும், டாக்டர் பதில் சொல்வாங்க. ஆ சரி சார், கேளுங்க. சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு இப்ப 2 மாசத்துல தான் தெரியும், இப்ப முன்னாடி தான் தெரியும் டிபின்னு. அது வந்து தாம்பரம் சானிட்டோரியில காமிச்சு கேட்டோம், அவங்க வந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க, இப்ப 3 வாரமா சாப்பிடுறான், பட் லூஸ் மோஷன் போகுது அவனுக்கு 3 மாசமா. அந்த லூஸ் மோஷன் போறதுக்கு என்ன காரணம் தெரியல, யாருமே சொல்லல சார். நிறைய மாத்திரைக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போ ஆன்டிபயோட்டிக் இப்போ டிபி மாத்திரைங்கிறது ஆன்டிபயோட்டிக் தான். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை எந்த இது பண்ணாலும், இப்போ நம்மளே வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறோம் ஃபீவருக்கு அப்படின்னா அதில் லூஸ் மோஷன் வருங்க. ஸோ இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து நம்ம அதுக்கு வந்து சில மெடிசன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகிறவங்களுக்கு நீங்கள் வாங்கம்மா, அதுக்கு வந்து சில ப்ரோபயோட்டிக்குன்னு சொல்லி சில மெடிசன்ஸ் இருக்குது, அதை சேர்த்து கொடுத்துட்டோன்னா இது சரியாயிடுங்க. இது ஓகே ஓகே. நீங்கள் மறுபடியும் அந்த அரசு மருத்துவமனைக்கு போய் அந்த டாக்டரை போய் பாருங்கம்மா, உங்களுக்கு சரியான ஆலோசனை கிடைக்கும், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இந்த ஐஎல்டியை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக சொல்லுங்கள் டாக்டர். இப்போ வந்து சுகர் இருக்குன்னு வைங்களேன், ஐஎல்டி இருக்கும்போது சுகர் இருக்குது, அப்போ வந்து அதுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? அது என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஐஎல்டி தொடர்பாக ஏதாவது படங்கள் எதுவும் வச்சுருக்கிறீங்களா டாக்டர்? அதை கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு அது வந்து பாதிப்பு, முந்தி இது இல்லை, இப்போ நிறைய பேர் கேள்விப்படும் போது இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அதுவும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இது அதிகமாக இருக்குது, இருமலே நிற்க முடியலை. இந்த ஸ்டெராய்டு கொடுக்கும்போது வந்து சுகர் அதிகமாக, சுகர் அதிகம், அதான் ப்ராப்ளம். ஆக்சுவலி இப்போ ஐஎல்டியில் மெயின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீராய்ட்ஸ் தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டு. பட் இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்டீராய்டு கொடுத்தோம்னா சுகர் வந்து ரொம்ப ஹையாகிடும், மோஸ்ட்லி இன்சுலின் போடுற மாதிரி ஆகிடும். ரெண்டாவது வந்து இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது, ஐஎல்டி பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் ஜாஸ்தி, நிறைய இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ சுகர் இருந்தா அதுலயே இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அவங்களுக்கு வர இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வர இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இருக்காது. இப்போ வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து ஒரு சளி பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஜன் லெவல் எல்லாம் குறையாது. ஸோ நம்ம இரும்புவோம், நமக்கு வந்து இந்த மாதிரி மூச்சு திணறல் அந்த மாதிரி எல்லாம் வராது. பட் ஐஎல்டி பேஷண்ட்ல வந்து ஏற்கனவே லங்ஸ் ஃபுல்லா தழும்பு இருக்கிறதால ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப குறையாக ஆரம்பிச்சிடும். மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐஎல்டிங்கிறது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஓகே, இதுதான் வந்து அந்த காற்று பை. சரி, ஸோ இது இதில் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து இப்போ மூக்கு வழியாக வந்து இப்படி ஃபுல்லாக கீழே வந்து இந்த பிராங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பிராங்கஸ் வழியாக. ஸோ இதெல்லாம் வந்து பிராங்கஸ், இந்த பிராங்கஸ்லேருந்து அப்படியே கீழே வந்து 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 இது வந்து அந்த காற்று பை ஒரு ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்வியோலையிலேருந்து இங்கே பக்கத்துலேயே வந்து இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆல்வியோலையில் வர ஏர் வந்து இதில் ஆக்சிஜன் வந்து அப்படியே வந்து பிளட்டுக்கு போயிடும், இங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் வந்துடும். இந்த ஐஎல்டியில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓ, அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல தழும்பு ஃபார்ம் ஆகிறதால இங்கே இருக்கிற ஆக்சிஜன் வந்து உள்ளே போக முடியாது, உள்ளே போகாது, உள்ளே போகாது. இப்போ நம்ம வந்து நடந்தோம்னா என்ன ஆகும், நம்ம உடம்பு வந்து அதுக்கு தகுந்தபடி அடாப்ட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் நடக்கிறீங்க, நடக்கிறீங்கிறதுக்கப்போ இப்போ மசில்ஸ்க்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் நடக்கும். ஸோ அதுக்கு தகுந்தபடி நம்ம மூச்சு ரெஸ்பிரேட்டர் ரேட் வந்து அதிகமாகும், ஹார்ட் ரேட் அதிகமாகும், அதிகமாகி ஆக்சிஜன் லெவல் வந்து மெயின்டைன் பண்ண பார்க்கும் உடம்பு. ஆனால் இந்த ஐஎல்டியில் அவங்க நடந்தாங்கன்னா அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாமல் ஆக்சிஜன் லெவல் வந்து டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே, இருக்கு மெடிசன்ஸ் இருக்கா இல்லையா டாக்டர்? இருக்குங்க, அதான் ஒரு 80% ஸ்டேபிளாக இருக்கும், 80% ஆஃப் பீப்புள். அதுக்கு வந்து அதான் மெடிசன்ஸ் இருக்கு, அது வந்து இது கரெக்டாக எடுத்துக்கணும். ரெண்டாவது சளி பிடிக்காம பார்த்துக்கணும், சளி பிடிக்காம பார்த்துக்கணும். சளி பிடிச்சதுன்னா முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், அதான் மெயின். ஓகே ஓகே, ஒரு நேயர் அதுக்கு அடுத்து பேசணும். ஹலோ வணக்கம், பொதிகை. ஹலோ. ஹலோ வணக்கம், உங்க உமா. நான் உமா, கோவூர் சென்னையில இருந்து பேசுறேன் சார். கேளுங்கம்மா, வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த லெஃப்ட் சைடுல செஸ்ட்ல பெயின் வந்தது சார். அது நைட் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க, நிமோனியான்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சார். இப்போ வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, ஆனா வேலைக்கெல்லாம் நீங்க போக கூடாது, லங்ஸ்ல வந்து
ஏதோ லெஃப்ட் லோயர் லோப்னு சொன்னாங்க சார், அங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அப்புறமா பிளட்லயும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அதனால நீங்க வந்து இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க சார் 5 நாளைக்கு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம். அப்புறம் இப்ப வந்து டாக்ஸிம்னு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க சார், அது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா இரும்பல் வந்து வந்துட்டே இருக்கு சார், எனக்கு ட்ரை காஃப் மாதிரி வந்துட்டே இருக்கு. பகல்ல நல்லா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா நைட் ஆனா கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கு. காலையில வெடிகாலம் வந்து சளி வருது சார் வெளியில. அப்புறம் வெயில் ஏற ஏற ஆனா நல்லா இருக்கு. ஆயிரக்கணக்கான வைரஸ் இருக்கு, எந்த வைரஸாலையுமே வந்து நிமோனியா வரலாம், வைரஸால வரலாம் இல்ல பாக்டீரியாவால வரலாம். சோ அது என்ன கிருமியின் தகுந்தபடி டைம் ஃபார் கியூர் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப வைரல் இன்ஃபெக்ஷனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நாள்ல இருந்து 7 நாளுக்குள்ள சரியாயிடும். பாக்டீரியாவா இருந்ததுன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரிக்குள்ள அது வந்து கிளியர் ஆயிடும். ஸோ அந்த பீரியடுக்கு மட்டும் ரெஸ்ட் எடுத்தா போதும். மோஸ்ட்லி வந்து ஒரு 2 வீக்ஸோ இல்லை மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்க்குள்ள நீங்க கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுவீங்க, திருப்பி வேலைக்கு வந்து போகலாம். நிமோனியா இந்த படம் தான் வெள்ளையா சளி வந்து ஐஸ் மாதிரி கட்டுறதுக்கு பேர் தான் அங்க நிமோனியா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல சொல்றாங்க, லெஃப்ட் சைட்ல நிமோனியா இருக்குன்னு. ஸோ நிமோனியா இருந்தா கொஞ்சம் செஸ்ட் பெயின் இருக்கும், ப்ராப்ளி ஒரு 1 or 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதே மாதிரி உணவு நல்லா பாத்துக்கணுமா, அதுக்கு தகுந்தபடி புரோட்டீன் டயட் நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கும். நான் கேட்க நினைச்சேன் இந்த சீசன்ல வந்து எது செய்யணும், எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது. அந்த மெயினா வந்து இந்த சீசன்ல வந்து நம்ம வந்து குளிர்ச்சியான பண்டங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். திருப்பி நம்ம யூஸ்வலி நம்ம வெளியில இருந்து வேலைக்கு போயிட்டு வெளியில உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து குடிப்போம், இல்லைன்னா இந்த கோல்டா ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிப்போம். அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் இந்த சீசன்ல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும், ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர சமயத்துல வந்து புரோட்டீன் இன்டேக்கை நிறைய இது பண்ணிக்கணும். நிறைய மெயினாக ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க்ல நிறைய நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். வார்ம் மில்க் குடிச்சா நல்ல இந்த மாதிரி கொஞ்சம் இதமாக இருக்கும் இவங்களுக்குலாம். ப்ரோட்டீன் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணி. ஓகே, ஒரு அழைப்பாளர் இருக்காரு, அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த மில்க் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதையும் நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஒரு அழைப்பாளர் அட்டன் பண்ணிட்டு பேசுவோம். ஹலோ வணக்கம் பொதிகை. ஹலோ வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் அப்ப பாத்தீங்கன்னா காரி துப்புனாதான் அதுக்கப்புறம் அடுத்ததே கிளியர் ஆகுற மாதிரி இருக்கு. இன்னொன்னு நான் ரெடி ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா தொடர்ந்து பேசிட்டு இருக்க வந்து கிளியரா வந்துட்டே இருக்கும் வாய்ஸ். இடையில வந்து அந்த நெஞ்சுக்கிட்ட அப்படியே அந்த சளி வந்து அடுக்கிற மாதிரி இருக்கும், கிளியர் ஆகாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அப்புறம் அப்படியே கிளியர் ஆகுற மாதிரி இருக்கும். இன்னொன்னு நான் படுத்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அப்படியே தலையெல்லாம் கனமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு பரண்டு பாடுத்தனாக்கா வெயிட் ஆயிடும் ஒரு சைடு. இந்த காரணம்னா சளி வந்துருது, சளி வந்ததுக்கு அப்புறம் ரிமூவ் ஃப்ரீ ஆயிடுது, ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஆயிடுது. படுத்தாக்க கரெக்டா தெரியுது. மார்னிங் எழுந்திருக்கும் போதுதான் அந்த ஒரு ஒரு 5 நிமிஷம் ரெண்டு பக்கமும் திரும்பி படுத்து சளி காரி கிளியர் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீ ஆயிடுறேன். நானு பேசிட்டு இருக்கும் போது இடையில அந்த இது மாதிரி இருக்கு. அப்புறம் டாக்டர்கிட்ட பண்ணும்போது மோன்டிக்ஸ்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, அது சாப்பிட்டு இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கிளியர் ஆயிடு. எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க, மற்ற ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் கிடையாது. குளிக்கிறதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பச்சை தண்ணி எல்லாம் நான் யூஸ் பண்றது இல்ல, ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டாலும் சேஞ்ச் தெரியுது, டிஃப்ரெண்ட். ஏதாவது கோல்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட முடிய மாட்டேது. இதுக்கு என்ன காரணம் சார், எப்படி எப்படி சேஞ்ச் ஆகும்? இடையில ஒரு தடவை வந்து நான் டியூஷன்ல வந்து டிபி பேஷண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், பட் டாக்டர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் நிறுத்த சொல்லிட்டாங்க. அதனால எதுவும் ப்ராப்ளம் வந்துருக்குமா? நிறைய பேருக்கு இருக்கு. த்ரோட் காக்லிங் ரெகுலரா வந்து பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் ரெஸ்ட் கொடுக்கணும் இவங்க. அந்த குறவலையில வந்து போய் அந்த சளி பட்டுப்பட்டு அவங்களுக்கு அந்த வாய்ஸ் சேஞ்ச் இதெல்லாம் வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இது வந்து இந்த கேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளமா இல்லை, இந்த வயிற்றுலேருந்து அமிலம் எல்லாம் மேலே வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ அது வந்து அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி என்ன ரீசன் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு டிசைட் பண்ணுவோம். ஓகே. இப்போ இந்த பால் வந்து நிறைய இடத்துல சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு ரைட்டுங்கிறத நீங்கள் சொல்லணும். பால் சாப்பிட்டா வந்து சுவாச பிரச்சனைகள் வரும், இருமல் வரும், சளி வரும் சொல்கிறாங்க, அது எப்படி டாக்டர்? இல்லை, அந்த மாதிரி ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. சளி ஆக்சுவலி நம்ம நல்ல மில்க், நல்ல குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கில் தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம இப்போ ஈவன் நம்ம டிபி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் மெயினாக வந்து பால் தான் வந்து நாங்கள் மெயினாக கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஸோ அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணுறதுக்கு உதவும். மெயினாக கோல்டாக நம்ம மில்க் சாப்பிட வேண்டாம். சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சளி பிடிக்கிறவங்க இது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கோல்டாக மில்க் ஷேக் இதுன்னு சாப்பிட்டுட்டு போங்க. அதுதான் அவாய்ட் பண்ண தவிர வார்ம் மில்க் வந்து எப்போவுமே நல்லது தாங்க. ஓகே. இப்போ பெண்கள் குளிச்சுட்டு வரும்போது இப்போ தலைக்கு குளிச்சுட்டு வர்றாங்கன்னா தலையெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்கும். இந்த வின்டர் சீசனில் அந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரும். அது அதுமாதிரி இப்போ ஐடி பீப்புள் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே போயிட்டு ஏசிலலாம் உட்காந்துருப்பாங்க. அதனால சைனஸ் வரும் இந்த சீசனில். மெயினாக என்ன பண்ணணும்னா அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு லீவ் நாளில் தலை குளிச்சுக்கிறது பெட்டரு. அதே மாதிரி ட்ரையர் வாங்கி வச்சுட்டு தலையை நல்லா ட்ரை பண்ணிக்கிறது பெட்டர். ஈரம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இதுக்கு அடுத்து ஒரு பெரிய மேஜர் டாபிக் வந்து யாருக்கும் வரக்கூடாது, ஆனால் இது கொடுமையான ஒரு இது, லங் கேன்சர் அப்படிங்கிற இது என்ன டாக்டர்? லங் கேன்சர் வந்து மெயினாக இப்போ வந்து ஸ்மோக்கர்ஸில் தான் இத்தனை நாள் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆஃப்லேட் வந்து நிறைய வந்து பெண்கள்லேயும் நிறைய பார்க்குறோம், நான் ஸ்மோக்கர்ஸ்லேயும் பார்க்குறோம். ஸோ வி டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு. மெயின்லி வந்து இப்போ பொல்யூஷனால் இருக்கலாம், அதே மாதிரி நிறைய இப்போ இன்செக்டிசைட்ஸ் எல்லாம் இருக்குது ஃபுட்டில், இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறைய நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே ஸ்மோக்கர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு இயர்லி ஒன்ஸ் இல்லை 2 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி பண்ணி பார்த்துக்க சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி இருக்கும், இப்போ ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு ஏற்கனவே கேன்சர் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பீப்புளுக்கு. ஸோ அது உங்களும் வந்து கொஞ்சம் ரெகுலராக செக் பண்ணிக்கிறது பெட்டர். பட் ஓவரால் வந்து ஆஸ்பெஸ்டாஸில் உட்காந்தாலும் கூட இது வரதுக்கு. ஆமாம், ஆஸ்பெஸ்டாஸில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி நிறைய மைனிங்கில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவில் வந்து ஆஸ்பெஸ்டாஸே பேன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்குள்ளே இருந்தாலும் கூட ஸ்மோக்கிங் எந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த மாதிரி இந்த சரௌண்டிங்ஸ்னால கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இந்த கெமிக்கல்ஸில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே. இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ ஏதாவது இதுலேயும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆமாம், 4 ஸ்டேஜ் இருக்குது. பட் இதில் என்ன மேஜராக ப்ராப்ளம்னா நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் கண்டுபிடிக்கிற டைமில் இது 3rd or 4th stage. ஏன்னா முதல்ல டிபி ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்போம். டிபி ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாங்க, இல்லைனா நம்ம நிறைய டைம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் சைலண்டாக இருக்கும், அது பாட்டு உள்ள வந்து ஒரு கட்டி மாதிரி சின்னதாக வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய டைம் நம்மளால, ஏன்னா நம்ம வந்து இப்போ எல்லா இரும்புக்கும் எல்லா சிலைக்கும் நம்ம போய் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்கறது இல்லை. ஸோ அதான் 40 இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ஏர்லியராக ஒரு ஒரு இயர்லி ஆர் 2 இயர்ஸ்க்கு ஒரு டைம் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. எது எக்ஸ்ரே எடுக்க? செஸ்ட் எக்ஸ்ரே மட்டும் எடுத்துட்டோம்னா லங் கேன்சர் அதில் கண்டுபிடிச்சிடலாம். அதில் கண்டுபிடிச்சிக்கலாம், தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு பிகினிங் ஸ்டேஜாக இருந்தால், பிகினிங் ஸ்டேஜாக இருந்தால் நம்ம வந்து சர்ஜரியிலேயே க்யூர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நாங்கள் ஒரு 100 கேஸ் லங் கேன்சர் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து யாரோ ஒருத்தர் 1 or 2 cases வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே பார்த்துருவோம், stage 1 அந்த மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் செக்அப் நிறைய இருக்குது, நிறைய பேர் அதில் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய பேர் இந்த மாஸ்டல் செக்அப்னு சொல்லி இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் ஒரு 2 or 3 cases வந்து ஒரு இயர்லி ஸ்டேஜில் stage 1 கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த பார்ட்டை மட்டும் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஒரு அழைப்பாளர் தொடர்ந்து பேசுவோம். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ ஹலோ, வணக்கம் பொதிகை, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் பாலமுருகன். கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். சென்னையில இருந்து பேசுறேன். கேளுங்க, கேள்வி கேளுங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. எனக்கு ஒண்ணு இல்ல சார், இந்த நெஞ்சில சளி ஒரு 15 நாளா இருந்துருக்கு. வர மாட்டேங்குது, அடிக்க வயிற்றுல இருந்து வருது. ஓகே. அதுல வந்து இதெல்லாம் சாப்பிடுறேன், இந்த கேளுங்க. தாம்பரத்துக்கே ஒரு வரலாம், தாம்பரத்துக்கு வரலாம், ரொம்ப பக்கத்துல தான். ஆக்சுவலி யூஸ்வலி என்னன்னா ஒரு 2 weeks்க்கு மேல எந்த ஒரு காஃப் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாக்குறது நல்லதுங்க. ஜென்ரலி வந்து நம்ம ஐயா, நீங்க வந்து டாக்டர் வந்து தாம்பரத்துல நம்ம அரசு நெஞ்சகத்துறை மருத்துவமனை எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு தரவா செக்அப் பண்ணுவாங்க. நம்ம டாக்டர் வினோத்குமார் சாரையும் நீங்க அங்க போய் பார்க்கலாம். அரசாங்கத்துல உங்களுக்கு பல இலவசமா நல்ல உதவியா மருத்துவமனை இருக்கு, நீங்க அதை போய் யூஸ் பண்ணிக்கோங்க.
இதுக்கு அவர் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கேன். அதாவது யூஸ்வலி டூ வீக்ஸ்க்கு மேலே காஃப் இருக்குன்னா, இப்போ இந்த சீசன் வந்து பிராங்கைட்டிஸ் வந்து காமனுங்க. டூ வீக்ஸ்லேருந்து நான் சொன்ன மாதிரி வைரல் பிராங்கைட்டிஸாக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு 4 weeks, 6 weeks வரைக்குமே வந்து இருமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து வார்ம் லிக்விட்ஸ் மட்டும் குடிச்சிட்டு நிறைய ப்ரோட்டீன்ஸ் மட்டும் சாப்பிட்டாலே போதும். பட் ஜென்ரலாக வந்து ஒரு 2 weeks்க்கு மேலே எந்த இருமல் இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸ்ரேவும் சளி பரிசோதனையும் பண்ணி டிபியை மட்டும் ரூல் அவுட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதாவது நான் வசிக்கின்ற வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், நான் வாசிக்கின்ற புத்தகம் என்னை திறமைப்படுத்துவதாகவும் எனக்கு உறுதி தருவதாகவும் இருக்க வேண்டும். இப்போ சூழ்நிலைகள் எப்படி இருந்தால், அதாவது சுற்றுப்புறம் எப்படி இருக்கணும், நமக்கு இந்த இந்த மாதிரி சுவாச பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு சுற்றுப்புறம் எப்படி இருக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. ஆனால் சுற்றுச்சூழல்னா நம்ம வந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர்தா புயலால் நிறையா வந்து நம்ம வந்து இந்த ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாம் இழந்துட்டோம். அது அதில் ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, நம்ம நிறைய ட்ரீஸை வந்து பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ நிறைய ட்ரீஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது இந்த பழைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் எல்லாம் ஓல்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய பேர் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நிறைய அந்த புகை வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை கொஞ்சம் பேன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி நம்ம டயட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதுன்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஃபுல்லாக அந்த பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் நிறைய ஒரு கலாச்சாரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். துரித உணவு துன்பத்தை தரும். ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா ஃபாஸ்ட் ஃபுட் தான் நமக்கு எல்லாமே வரும். அந்த அளவுக்கு இருக்கு. இந்த பிராணாயாமம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் யோகா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. யோகா வந்து அந்த பிராணாயாமம் அதெல்லாம் பண்ணால் எல்லா டிசீஸ்க்குமே நல்ல இது இருக்கும். இப்போ இப்போ ஆஸ்மாக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஐஎல்டிஸ்க்கெல்லாம் கூட யோகா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க, பண்ணுறது பெட்டர் தான். இப்போ ஐஎல்டி நீங்கள் சொல்லும்போது ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு வருமுன்னா எந்த இதுவுமே இல்லாதவங்களுக்கும் வருது, அது எப்படி வருது? அதுதான் வந்து இடியோபதிக்குன்னு சொல்லுவோம். 80% ஆஃப் கேசஸில் வந்து என்ன ரீசன்ஸ்னு தெரிய மாட்டேங்குது, காரணமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ நிறைய ரிசர்ச் நடந்துட்டுருக்கு, கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இதுக்கு அடுத்து இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதும் இந்த இதோட சம்மந்தப்பட்டது தான். அது எதனால் வருது டாக்டர்? த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த சீசன் வந்து வைரல் தான் மெயினாக. ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக ஃப்ளூ சீசன்னு சொல்லுவோம். வீட்டில் ஒருத்தருக்கு ஃப்ளூ இருந்தால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு தாங்க போகும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நோய் வந்ததுன்னா எல்லாருக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் இஸ் த மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் த்ரோட் இன்ஃபெக்ஷன். மூக்கடைப்பு, காதடைப்பு, இதுவும் இந்த சுவாசத்தோட சம்மந்தப்பட்டது தான். அது எதனால? இது எல்லாமே வந்து அந்த ஃப்ளூவோட சேர்ந்தது தான் இது எல்லாமே. இப்போ நாம் சுவாசிக்கிற இந்த காற்றில் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு ஹீமோக்ளோபின்ட்ட அதுக்கு அடுத்து அது என்ன என்ன செய்யுது டாக்டர்? நம்ம என்னென்ன ஆக்சன்ஸ் நடந்துட்டுருக்கு உள்ள உடம்புல? அதான் இப்போ ஹீமோக்ளோபின் வந்து ஒரு கேரியர் மாதிரி. ஹீமோக்ளோபின் வந்து இப்போ ஆக்சிஜன் வந்து ஆல்வியோலையிலேருந்து அப்படியே ஹீமோக்ளோபினில் போய் கலந்துடும். இப்போ அந்த ஹீமோக்ளோபின் வந்து பிளட்டில் வந்து அது வந்து எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ அந்த டிஷ்யூவில் போய் அந்த இப்போ ஹார்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஹார்ட்டில் போய் அந்த ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனை போய் அங்கே கொடுத்துரும். அங்கே ஆக்சிஜனை கொடுத்துட்டு ஒரு கார்பன் டை ஆக்சைடு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அதே ஹீமோக்ளோபின் வந்து திரும்பி வந்து ஆல்வியோலையில் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டுடும். ஸோ ஹீமோக்ளோபின் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இப்போ ஒரு சில பேருக்கு அனிமியாலாம் இருந்தாலும் மூச்சு திணறல் அதெல்லாம் வரும். உங்களுக்கு அனிமிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஹீமோக்ளோபின் வந்து உயிர் அணுக்கள் அதில் தான் ட்ராவல் ஆகும். ஆமாம், ரத்த அணுக்கள்ல இருக்குது. அந்த ரத்த அணுக்கள் தான் திசுக்களாக மாறுதா? ஆமாம், ரத்தணுக்கள் வந்து டிஷ்யூக்களுக்கு போகும். டிஷ்யூக்கள் வந்து என்ன செய்யுது டாக்டர்? டிஷ்யூக்கள் தான் நம்ம இப்போ மசில்ஸ் ஹார்ட் எல்லாமே டிஷ்யூ தான். ஸோ அது அதுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, அற்புதமான தகவல்கள். நம்முடைய சுவாசம் நல்லபடியாக இருந்தால் நம்முடைய வாசம் நல்லதாக இருக்கும். பல தகவல்களை பரிமாறிக்கொண்டீர்கள். பொதிகை நேயர்களின் சார்பாகவும் பொதிகை நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் அன்பும் வணக்கம்.